ரிஷபராசி என்பவர்களே விருத்தி உண்டு. ஒரு விஷயத்தை மேம்படுத்துறது, ஒரு விஷயத்தை அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சாயந்தரம் 6 to 8 o'clock சின்ன பிரயாணங்கள் எதாக இருந்தால் தவிர்த்துக்கணும், எதாக இருந்தாலும் முக்கியமாக இருந்தால் தான் போகணும். ஒரு வேளை நமக்கு கூப்பிட்றவா, நம்மகிட்ட பேசுகிறவா, நல்ல வாழா கெட்ட வாழை, இதெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாத ஒரு காரியத்துக்காக கூட பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இது வேண்டாம், இனிமேல் நான் தொடவே கூடாது, இதை பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய ஏதேனும் ரெகுலராக இருந்தக்கூடிய ஒரு பழக்கங்கள் இருந்தால் அதை விட்டுணும். மனசுக்கு எது சரி படலையோ அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி பெரியவங்ககிட்டையும் நண்பர்கள்ட்டையும் ஒரு சில விஷயத்தை சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை சரி வர பண்ணலன்னா நிச்சயம் நல்லா பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு கம்பெனியில் சிஇஓவா டைரக்டராக இருந்துருக்கவா, சரி இது கம்பெனி வேணால் நம்ம வேறு எதையாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வேலை செஞ்சுட்டே தொழில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு